வெல்கம் டு சேனல் நான் வாசு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஐபிபிஎஸ்பியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து எழுத போகிறீங்க. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி testbook.com உங்களுக்கு எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 399 ரூபா. அதுலேயே ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா BB10 அப்படின்ற கூப்பன் கூட போட்டிங்கன்னா ஒரு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனாக வெறும் 280 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கவுண்ட்க்கான கூப்பன் கோட்ல டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ அந்த ஐபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நாளைக்கு வருது இல்லையா? ஸோ எனக்கு வந்து நிறைய மெசேஜ் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்வெஸ்டின் போல் கூட வந்து நான் ரைஸ் பண்ணேன், உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நிறைய பேர் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் எனக்கு நிறையா மெசேஜ் வந்துருச்சு. எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு நர்வஸ்னஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, எல்லாருமே ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட்லாம் வந்து போடுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கிளியர் பண்ணியவங்களை கடைசியில் வந்து ஒரு 4500 பேர் தான் அந்த ஐபிபிஎஸ்பி வந்து கிளியர் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயம் யார் யாரெல்லாம் இல்லாமல் ஒரு கூலாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கடைசியில் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அந்த பயப்படுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நேரத்தில் வந்து நர்வஸ் ஆகி அவ்வளோ நாள் அவங்க போட்ட எஃபர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த பயம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். எல்லா செக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1 நிமிஷம் உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஐயோ எதை அட்டன் பண்ணுறது, நல்லா இருக்குமா செக்ஷன், ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற பதட்டம் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க 2 நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணும் அந்த செக்ஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணும். அந்த இனிஷியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளோவில் போட்டிங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வர வர அந்த ஃப்ளோவில் எல்லா குவஸ்டினையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட முடியும். அதனால் வந்து அந்த ஸ்டார்டிங் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஜஸ்ட் எல்லா குவஸ்டினையும் ஒரு ஓட்டி வந்து பார்த்துட்டு எதை எதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்றத மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வந்து அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற அந்த ஆப்ஷனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஈஸியான குவஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்தெந்த டாப்பிக்கை நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஈஸியான குவஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். அடுத்து வர வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவில் வந்து உங்களால் வந்து நிறைய அட்டம்ப்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் அந்த லைன்லாம் நின்றுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ஸ் தவிர அந்த ரிவ்யூ பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஸ்லாட் ரிவ்யூஸ் ப்ரீவியஸ் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு, நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்னா ஒரு 10 டாப்பிக்கு, குவான்ஸ்னா ஒரு 10 டாப்பிக்கு, ரீசனிங்னா ஒரு 10 டாப்பிக், அவ்வளோதான். இதை தாண்டி வந்து எதுவுமே வந்து வரப்போகிறதில்ல. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாக் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்புறமும் ஏன் வந்து அந்த என்னென்ன வந்துச்சு, சிலாஜிசம் வந்துச்சா வரலையா, இன்இக்வாலிட்டி வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நேரத்தில் பதட்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் உள்ள போறப்போ உங்களுக்கு நர்வஸ் ஆகி விடுறதுக்கு ஒரு ஃபேக்டரா வந்து இருக்கும். அதனால தான் சொல்றேன், எது போல வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம மார்க்ல பிராக்டிஸ் பண்ண டாபிக்ஸ் இருந்து தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால கூலா போங்க, எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூலா போங்க. இன்னும் சில லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. போன வருஷம் 59ஆ, இந்த வருஷம் அப்போ 1 மார்க் 2 மார்க் கம்மியாக வரும், ஒரு 60 கிட்ட போட்டு வந்தால் ஐபிஎஸ்பியோ கிளியர் பண்ணலாம், இல்லாட்டி கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஆக்கி விட்டு ஐயோ போடணுமே போடணுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க. ஸோ நம்மளால் கம்மியான அட்டம்ப்ட் ஆயிடுச்சு, இங்கிலீஷில் கம்மியாயிருச்சு, ரீசனிங்கில் அதிகமாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கட் ஆஃப்ன்றது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் ஓரளவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். போன வருஷம் வந்ததோட ரொம்ப கம்மியாகவும் வரலாம், குவஸ்டின் கஷ்டமாக வந்துச்சுன்னா, போன வருஷம் வந்ததோட ரொம்ப அதிகமாக வரலாம், குவஸ்டின் ஈஸியாக வந்துச்சுன்னா. அதனால் அன்னைக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுக்க முடியுதோ அது அக்யூரேட்டாக கொடுங்க. இந்த செக்ஷனில் வந்து என்னால் 20 தான் போட முடியுதுன்னா அந்த 20 அக்யூரேட்டாக கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அக்யூரேசி வந்து நமக்கு எதில் மிஸ் ஆகும்னா இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் ஆகும். ரீசனிங் குவான்ஸில் அவ்வளோவா மிஸ் ஆக போகிறதுல மோஸ்ட்லி எல்லோரும் 100% அக்யூரேசி போட்டுருவீங்க. இங்கிலீஷில் தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். இங்கிலீஷில் 100% கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 90% அக்யூரேசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலும் போதும், ஓரளவு நல்ல அக்யூரேசியோடு போட்டாலே வந்து அந்த நார்மலைசேஷன்லாம் ஸ்கோர் நமக்கு ஆட் ஆகிறப்ப ஈஸியாக வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் அந்த அக்யூரசி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் சொல்கிறது தான், இன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, எதுவுமே வந்து படிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் படிக்காத இந்த ஒரு நாளில் வந்து படிச்சிட போகிறது கிடையாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருங்க, நைட்டு நல்லா தூங்குங்க,
காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு, கரெக்டாக எக்ஸாம் வாழ்க்கு போயிருக்கா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கரெக்டாக போயிருங்க. ஒரு சில காலேஜ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக போயிட்டா அந்த ஃபஸ்ட் லாகின் முன்னாடி போயிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து லேட்டாக போய் உள்ளே விடாமல் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சுட்டு அந்த ஒரு நாளுக்காக தான் படிச்சிருக்கோம், அந்த நாளில் வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து என்னென்ன கொண்டு போகணுன்றதையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் யார்ட்டையுமே போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஹால் டிக்கெட்டில் என்னென்ன கொண்டு வரணும் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அதுபடி பார்த்து என்னென்ன கொண்டு போகணுமோ, ஃபோட்டோ எவ்வளோ கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து எக்ஸாம் டைமுக்கு போயிருங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் எஃபர்ட் வந்து போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நாளைக்கு வந்து கிடைக்க தான் போகுது. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ அந்த இன்ஸ்டா ஐடி இப்போ டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உங்களோட ரிப்ளை வந்து கொடுங்க. என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, எந்த செக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா, ஸ்லாட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுங்க, இந்தந்த செக்ஷன் ஈஸியாக இருந்துச்சு, இந்த செக்ஷன் இவ்வளோ அட்டன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்தராக வந்து எப்படி வந்து கட் ஆஃப் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். ஸோ கஷ்டப்பட்டு தென்னை மரம் ஏறின எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு தேங்காய் கிடைக்க தான் போகுது அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லாருமே நாளைக்கு நல்லா வந்து எக்ஸாம் பண்ணுறேன்.